சொத்து வரி விவரத்தில் பெயர் மாற்றம் செய்வதற்கான கட்டணத்தை உயர்த்த தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. சென்னை தவிர மற்ற மாநகராட்சிகள் வருமானத்தை உயர்த்தும் விதமாக சொத்து வரி விவரத்தில் பெயர் மாற்றம் செய்வதற்கான கட்டணத்தை உயர்த்த தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. அந்த வகையில் சொத்து மதிப்பு 5 லட்சம் ரூபாய் என்றால் கட்டணம் 1000 ரூபாயாகவும், 20 லட்சம் என்றால் 5000 ரூபாய், 50 லட்சம் என்றால் 10000 ரூபாய் மற்றும் 50 லட்சத்திற்கு மேல் என்றால் 20000 ரூபாயாக கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த புதிய கட்டண முறை சென்னையை தவிர மற்ற மாநகராட்சிகளில் விரைவில் அமலுக்கு வர இருக்கிறது. சொத்துவரி பெயர் மாற்றத்திற்கான கட்டணத்தை உயர்த்த முடிவு செய்திருக்கும் தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், மின் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, பல மடங்கு அரசின் கட்டண உயர்வு பொதுமக்களை வாட்டி வதைத்து வருவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சான்றிதழ்கள், பத்திரங்கள், பெயர் மாற்றங்கள் போன்ற அரசின் நடைமுறைகள் குறைந்த கட்டணத்தில் எளிதில் கிடைக்க அரசு வழிவகை செய்ய வேண்டும் எனவும், கட்டணத்தை உயர்த்தும் முடிவை உடனடியாக தமிழக அரசு கைவிட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார்.